ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா இந்த நிறையா பேர் வந்து ரெண்டு பிளேஸ்மெண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு அடிச்சிருக்காங்க. ஸோ கிளர்க்கு பிஓ ரெண்டுமே வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன இப்போ இதில் வந்து ஐபிபிஎஸ்லேயே கிளர்க்கு பிஓ அடிச்சவங்களும் இருக்காங்க, இல்லை எஸ்பிஐ பிஓ ஐபிபிஎஸ் பிஓ அடிச்சவங்க இருக்காங்க, இல்லை ஆர்ஆர்பியில் ஏதாவது ஒன்று பாஸ் ஆகி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை இதில் வந்து ஏதாவது ஒன்று அடிச்சவங்க இருப்பாங்க. ஸோ நான் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறேன் அந்த ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, இது மூணும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ, இதை ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து எதை சூஸ் பண்ணும் அப்படிமாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. எனக்கு வந்து பணம்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை சார், எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்கணும், ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அடுத்தடுத்து கெரியரில் ரொம்ப பெரிய க்ரோத் அப்படின்றதுலாம் எனக்கு வந்து தேவை கிடையாது, ஜஸ்ட் ஒரு வேலை எனக்கு வந்து போதும், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவு டீசெண்டான சேலரி, நான் வந்து ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு வந்து பெரிய பெரிய சம்பாதிக்கணும், பெரிய பெரிய லெவலுக்கு போகணும்னு ஆசை இல்லைன்னா, நான் சொன்ன இந்த ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க்கு, இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் வந்து லைஃப் லாங் வந்து நீங்கள் ப்ரொமோஷன் எடுக்க வரைக்கும் உங்கள் ஹோம் ஸ்டேட்லாம் போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் வந்து சொன்னேன். இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு போனம் இருந்தாலும் எனக்கு ப்ரொமோஷன்லாம் நிறைய வந்து கெரியரில் பெரிய பெரிய இது போகணும், நிறைய சேலரி வாங்கணும், லாக்ஸ் கணக்கில் சேலரி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ அப்படின்றது வந்து எனக்கு அடுத்தடுத்த லெவல் போகணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் போகுது, எனக்கு கம்மியான சேலரி ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளம் கூடனா போதும் உங்களுக்குமே டைம் இருக்கு, 2-3 மந்த்ஸ் டைம் இருக்கு, நல்லா வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு வந்து டிசைட் பண்ணுங்க. ஸோ ஆர்ஆர்டிலாம் சில பேர் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி வந்து ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ கேட்டீங்கன்னா பொறுத்த வரைக்கும் ரெண்டும் வந்து ஈக்குவல் லெவல் தான். ஸோ அதில் ரெண்டுலேயுமே பெரிய வித்தியாசம் இருக்காது, ரெண்டுலேயுமே ஈக்குவலான கெரியர் கொடுத்து சேலரி வந்து இருக்கும். ஸோ கிளர்க்கு பிஓ அடிச்சிருக்கோங்க, யோசிச்சு இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு விஷயத்தை யோசிச்சு உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து மினிமம் கட் ஆஃப், மேக்ஸிமம் கட் ஆஃப் அப்படின்ற ஒன்று கட் ஆஃப் வந்துருக்கு, அதை பற்றி சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஒன்றும் கிடையாது, மினிமம் கட் ஆஃப் தான் நமக்கான கட் ஆஃப், மேக்ஸிமம் கட் ஆஃப் அப்படின்றது அந்த எக்ஸாம்லேயே டாப்பர் ஒருத்தர் வந்து இருப்பார், அவர் எடுத்த கட் ஆஃப் தான் மேக்ஸிமம் கட் ஆஃப். ஸோ மினிமம் கட் ஆஃப் எடுத்தாலே நம்ம எக்ஸாம் கிளியர் தான். சில பேர் வந்து அதில் வந்து ஏதாவது ஆயிரமா சார்னு கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மினிமம் கட் ஆஃப் எடுத்தாலே உங்கள் கேட்டகரியில் மினிமம் கட் ஆஃப்ல என்ன இருக்கும் அது நீங்கள் எடுத்தீங்கன்னா கிளியர் தான்.